ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல அதிசயங்கள் வந்து நடந்திருக்கு. ஐடி ஸ்டாக்ஸார் வந்து இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த நிலைமையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறி கொண்டு எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் வந்து தாறுமாறாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் வந்து நெகட்டிவாக கருதப்பட்ட அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20% அப்பா சர்க்கியூட் வந்து அதானி என்டர்பிரைஸஸ் எடுத்திருக்கு. எல்லா அதானி ஸ்டாக்ஸும் 5% மேலே நல்லாவே ஏறி முடிஞ்சிருக்கு. இதை பற்றி வந்து சிஎன்பிஎஸ்சியில் சில ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அதானி குரூப்ஸோட ரிக்கவரி வந்து 50% மேலே மார்க்கெட் கேப் அந்த லாஸ் வந்து ரிக்கவர் பண்ணிட்டாங்க இண்டர்பேக் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து லோலேருந்து 6.8 lakh crore வந்து ரிக்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதானி குரூப்பில் கிட்ட அதானி போர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. அதானி குரூப் இப்போ இங்கேருந்து பாருங்களேன், அந்த லோவிலேருந்து இந்த இடத்துல இருந்து 1000 ரூபாய்க்கு போய்ட்டு இப்போ 2326 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அதாவது பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை போச்சு. அந்த ஹையை வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு 3rd month முடியல. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 3 month கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இப்போ ஒரு பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ எனிவே லுக்கிங் குட், பிரேக் அவுட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேண்டாம் பயம் நான்லாம் தாங்க மாட்டேன்னா தயவு செஞ்சு வந்து போக வேண்டாம். நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக இதை சொல்லிட்டுருக்கேன். எனக்கு பர்ஸ்னலாக அதானி என்டர்பிரைசஸ் மாதிரி அதானி போர்ட் மாதிரி நல்லா ஒப்பீனியன் இருக்குங்க அப்படின்னு. அது வந்து ஸ்டில் இருக்குது. அது வந்து அப்போதுலேருந்தே தான் சொல்லிட்டுருக்கேன். எனிவே பிரேக் அவுட் ஆகும் ஓரளவுக்கு தெரியும் லாங் டைமில். அது வந்து இப்போ நல்லா உடைச்சிருக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக ஹையை உடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தோட ஹையை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன், ஒரு ரொம்ப வேகமாக மூவ் ஆகிற ஸ்டாக்குனால இந்த ரேஞ்சுக்கு மேலே 2177க்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதானியில் இன்ட்ராடே, ஓகே அதானி என்டர்பிரைஸில் குறிப்பாக இன்ட்ராடே பண்ணுறவங்க, ஸ்விங் பண்ணுறவங்க, ஸ்மாலாக ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் திருப்பியும் சொல்லிட்டேன், இது நல்லா ஸ்பெக்குலேஷனாக உள்ள ஸ்டாக்கு. எப்போனாலும் திருப்பி இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ அதில் 2 probability இருக்குது. ஒன்று வந்து இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஓகே, அதனால் சும்மா வாங்கிட்டு ஒரு நாள் பேரேஷ் வருதுன்னு பயப்படுறவங்களா தயவு செஞ்சு அதை நீ வாங்காதீங்க. ஆனால் நல்லா ஸ்பெக்குலேஷனில் அந்த ஃப்ளோவில் ப்ராஃபிட் பண்ணோன்னா யூ கேன் ட்ரை. நல்லாயிருக்கு, பிரேக் அவுட் இருக்குது ஃபார் யூ கைண்ட் இன்ஃபர்மேஷன். இது மட்டும் இல்லை, அதானி போர்ட்ஸ் நல்லா ரிக்கவரி எல்லாம் இப்போ டைம் இல்லை, எல்லாமே பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷல் வீடியோ வேணால் சொல்லுங்கள், நம்ம அதானி குரூப்ஸை பற்றி ஒரு தனி வீடியோ வந்து போட்டுடலாம். இப்போதைக்கு நிஃப்டி ஐடியும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட் வந்து இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெரிய லெவலில் வந்து பிரேக் அவுட்டாக இருக்குது. ஸோ இது கன்சிடர் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன சார் இன்ஃபோசிஸ் உடைக்கலைன்னு. இன்றைக்கி உடைச்சிருக்கான், டிசிஎஸ் உடைச்சிருக்கான், எல்டிஏஎம், கோஃபோஜ், எவ்ரி திங், விப்ரோ கூட ஏறி முடிஞ்சிருக்கான்னா பார்த்துக்கிங்களேன். ஸோ இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 29000 அப்படின்ற வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இந்த 29000க்கு மேலே நாளைக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்தால் அகெயின் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து வந்து அந்த மொமெண்டம் அடுத்த ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். வந்து பாருங்கள் இந்த ரேஞ்ச் போடுறேன், முதல்ல புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். 29000 மேலே நாளைக்கு டெய்லியில் ஸ்ட்ராங்காக ஓப்பன் க்ளோஸ் வச்சான்னா கண்டிப்பாக எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் தொடர்ந்து வந்து பாசிட்டிவில் போகும். திருப்பி ப்ரீவியஸாகி டச் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் 29000 மேலே நாளைக்கு ஓப்பன் க்ளோஸ் வருதான்னு பாருங்கள். வந்தால் ஸ்ட்ராங் ரிவர்சல், ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகே, இது டிசிஎஸில் இன்வெர்டட் ஹெட் ஷோல்டர் வந்திருக்கு, அது நெக்லைன் உடைக்க போகுது. 3321 பிரேக் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வந்து உடைச்சிருக்கு, பெரிய லெவலில் வீழல, ஆனால் வந்து அந்த சைட் வேஸே போயிட்டு கடைசியில் வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. பொறுமையாக இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ரிவார்டு கிடச்சிருக்கும். என்ன ப்ரோ நீங்கள் இங்கே வந்து ஃபியூச்சர்ஸ் வாங்கி இங்கே ப்ராஃபிட் பண்ணிங்க சொன்னீங்க, திருப்பி வந்து வாங்க போகிறீங்களான்னா ஓப்பன் க்ளோஸ் வரட்டும். இப்போ தான் க்ளோஸ் வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் கண்டிப்பாக நான் ஃபோக்கஸ் பண்ணேன். 1277 மேலே சஸ்டெயின் ஆகணும். ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்வீட்டான பாயிண்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்தால் வி கேன் கன்சிடர் இன்ஃபோசிஸ். இப்போ கூட பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ்னால கொஞ்சம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும், கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். சரி, இப்போ நிஃப்டியை பற்றி பார்த்துலாம், டைம் ஆகிடுச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைமை வந்து 18060 கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ அகெயின் பேக் டு ஃபார்ம். 18300 மேலே கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அண்டர் பர்ஃபார்ம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணல. நான் அந்த ஐடி ஸ்டாக்ஸும் அதானியும் வந்து
பட்டையை களைப்பிடுச்சு, சந்தேகமே கிடையாது. ஸோ நிஃப்டியோட க்ளோசிங்கும் நல்லாயிருக்கு, பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்குங்க, அதனால் விக்ஸ் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பேரேஷுக்கு வந்து பெட்டை கட்டாதீங்க, லாஸ் மட்டும்தான் ஆகும். புட் ஆப்ஷனை வாங்கிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம் நினச்சிங்கன்னா, அதுவும் இன்ட்ராடேயில் ஏதாவது ஒரு ஸ்மால் செல்லிங் வரும்போது ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா, ஸ்கேல்பிங் பண்ணிங்கன்னா உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோயில் உண்டையில் போட்டு மறந்துடுங்க, அது மாதிரி தான் கணக்கு. இப்போ மார்க்கெட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை உடைக்கலான்னு சொல்கிறேன், திருப்பி திருப்பி நீங்கள் வந்து அந்த புட் ஆப்ஷன் வாங்குறது யூஸ் கிடையாது. 18,000 கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் பொசிஷனலாக மார்க்கெட் பேரேஷை பற்றி யோசிக்கும். அது வரைக்கும் ஸ்ட்ராங்காக மொமெண்டம் இருக்குது, அது டெய்லி ப்ரூவ் பாயிண்ட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டாக்ஸும் பிரேக் அவுட் ஆகுதுனால நிஃப்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே இறக்க விட மாட்டாங்க. இப்போ ஐடியும் ரிகவரி ஆகுது, பிரேக் அவுட் ஆகுது, லுக்கிங் குட். பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ எனி வீக்னஸ் வந்ததுன்னா நான் சொல்கிறேன், இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. 18,300 மேலே ட்ரேட் ஆகிச்சுன்னா கண்டிப்பாக ப்ரீவியஸாக உடச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 18,600 தான். இப்போ இந்த லெவல் ப்ரீவியஸாக தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், நாளைக்கு 18,450 ரெசிஸ்டன்ஸ், அதை உடச்சுனா 18,600 தான் நெக்ஸ்ட்டு டார்கெட். டவுன் சைடில் உங்களுக்கு சப்போர்ட் வந்து 18,200 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும். 18,200 சப்போர்ட் எடுக்கூட வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு இறங்குச்சுன்னா. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நல்லா மொமெண்டம் புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து நிஃப்டியோட கரண்ட் லெவல். பேங்க் நிஃப்டி அந்த ஆல் டைம் ஹை உடைக்கிறதுக்கு முன்னாடி சம் சைட்வேஸோ கன்சால்டேஷனோ போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கு, இம்புல்ஸ் மூவ் ஃபார்மேஷன். ஸோ பார்ப்போம், எந்த ஒரு பேனிக் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு லாங் பேரிஷ் கேண்டில் வராமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் தான். இந்த சைட்வேஸ் வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு பிரேக் அவுட் ஆகும். இந்த ஒரு பெரிய இப்படி உடைச்சதுன்னா முடிஞ்சு போச்சு கதை டவுன் சைடில். அது வரக்கூடாதுன்னு என்னோடய விருப்பம், வரக்கூடாது. அது வராமல் இருக்கணும்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணோம். இப்போதைக்கு ஐடி சப்போர்ட் பண்ணிக்கு வந்து பேங்க் நிஃப்டி பெரிய மூவ் இல்லை, சைட்வேஸ் தான் போயிட்டுருந்தது. டெக்னிக்கலாக எந்த ஒரு பெரிய பேரஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன், ஸோ இம்புல்ஸ் மூவ் ஃபார்மேஷன். அந்த 44,150 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணோம், ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் அதானி பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரேக் அவுட் பேங்க் நிஃப்டியில் வந்ததுன்னா நிஃப்டி பிச்சிக்கும். ஆல்ரெடி ஐடியும் பிரேக் அவுட் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நல்லா ஏறிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி ரெடி டு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ், ஸோ கேம் சேஞ்சர். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும், உடைக்காமல் இந்த சப்போர்ட்டை கீழே உடச்சா கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் வரும் பேங்க் நிஃப்டி. ஸோ அதை பார்த்துக்குங்க, இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப க்ரூஷியல், 43,600 ரொம்ப க்ரூஷியல். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாசிட்டிவாக மேலே உடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, இது என்னோடய வியூ மட்டுமே, தப்பாக கூட போகலாம். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி கரண்ட் லெவல். அப் சைடில் இது இருக்கும், ஹெச்டிஎஃப்சி பெரிய லெவல், ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் பயஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான், பெரிய பவுன்ஸ் பேக் இல்லை, 2425 பவுன்ஸ் ஆச்சு, மொமெண்டம் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து இது வந்து மொமெண்டம் பில்ட் ஆகிற வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டால் இந்த பாசிட்டிவ்னஸ் தெரியுது, மொமெண்ட் அந்த இன்ட்ராடே ஹை உடைக்கிற பட்சத்தில் யூ கேன் ஃபோக்கஸ். ஸோ டுவர்ட்ஸ் அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அன்டில் இந்த லெவல் 2423 டவுன் சைடில் உடைக்காத வரைக்கும் இது மைல்டாக பாசிட்டிவாக அப் சைடில் தான் போயிட்டுருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது ரிலையன்ஸோட கரண்ட் ட்ரெண்ட். ஹெச்டிஎஃப்சி டைம் இல்லை, அதான் ஸ்பீடாக போகிறேன். ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிசிசிவ் தான், இந்த லெவல் உடைக்காத. ஹெச்டிஎஃப்சி இப்போதைக்கு மறந்துடுங்க, 1680 பிரேக் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இது சைட் வேஸ் தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, மீதி இவங்க நண்பர்கள்லாம் வந்து ஹெவி வெயிட்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ரவுண்ட் வருவார், அப்போ வந்து இவர் வந்து தனியாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை க்ரூஷியலாக சப்போர்ட் உடைக்கும் போது காப்பாற்றுவார். ஸோ இவரோட வேலை அதுதான், ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி. மற்றபடி இப்போ இவரோட பியர்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை வச்சு மார்க்கெட் பாசிட்டிவ்னஸ் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, நிறைய மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லெட் சி, பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா டிஎன்ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் இருக்குது. நான் பேசுறதெல்லாம் புரியலன்னா அதில் ஒன்று ஒன்றா ப்ரைஸ் ஆக்ஷன் நான் கற்றுத்தரேன், சின்ன சின்ன வீடியோ, அதை போய் பாருங்கள். டிஎன்ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அகாடமி யூடியூபோட லிங்க் வந்து கீழே இருக்குது, எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.